கைஸ் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியோட ரெட்கோனோட ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் போனபோது என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன க்ளீன் பண்ணுறாங்க, என்னென்ன செக் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்குறையாருனா இருந்தீங்களா, இல்லை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பைக் ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்மளோட லேர்னிங் வீடியோஸ்லாம் நம்ம பிளாக்ல வந்து போட போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கைஸ் ஃபைனலி ஷோரூம் வந்தாச்சு. ஸோ நான் வண்டி உள்ளே எடுத்துன்னு போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கூல்டவுன் ஆகணும் போல். ஸோ வண்டி வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கூல்டவுன் ஆகட்டும்னு வண்டியை விட்டு வச்சுருந்தோம். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. ஸோ நம்மளோட வண்டி வந்து ஆன் பண்ணி என்ன எத்தனை கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, எந்த டைமில் விட்டுருக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், எவ்வளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 1500 வந்து நாங்கள் ஃபைனலாக எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, வண்டி வந்து ஃபுல்லாக கூல்டவுன் ஆகியாச்சு. ஸோ நம்ம வண்டி வந்து நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. ஸோ வாட்டர் சர்வீஸ் ஆயினுக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக வாட்டர் சர்வீஸ் முடிச்சாச்சு. ஸோ வண்டி வந்து பெடாக் ஸ்டாண்டில் போடுறாங்க. ஸோ தட் சேஞ்ச் ஸ்ப்ரே அடிக்கும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு பெடாக் ஸ்டாண்ட் வாங்கினாங்க, ரொம்ப நாளாக பார்த்துன்னுருக்கேன். சரி, பட்ஜெட் கொஞ்சம் செட் ஆகலை, சரி பார்க்கலாம். நம்மளும் நம்ம சேனலுக்கு ஒரு பெடாக் ஸ்டாண்ட் வாங்குகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க, லிவர் ஆயில்ஸ். ஸோ அதனால தான் பாருங்கள், நம்மளது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது, பாதி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் கீழே வந்து ஆயில் கைட்டின்னு அண்ணன் வந்து பா கலரை பாருங்கள், ரொம்ப ப்ரௌன் ஆகிட்டுக்குது ஓவரா. ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணும்போது இதுதான் பிரச்சனை போல. இன்ஜின் நம்ம ரொம்ப தூரமே ஓட்டலையா, 500 கிலோமீட்டருக்கு இப்படி ஆகிட்டு இருக்கு இன்ஜின் ஆயில். நெக்ஸ்ட் ஆயில் சேஞ்ச் எப்போ நம்ம வந்தது, 500 கிலோமீட்டர் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க, பஜாஜ்டு. இப்போ வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகட்டும் விட்டு வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணாரு, எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டோம், ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்குள்ளே அண்ணன் வந்து பீஸ்லாம் போடுறாரு. ஸோ ஃபைனலாக ஆயில்லாம் எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து ஆயில் இது பண்ண போகிறாங்க. டோட்டலாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.25 liters ஆயில் வந்து நம்ம வந்து போர் பண்ணோம். ஸோ எப்போவுமே வந்து ஃபுல்லாக போடக்கூடாது, ஒரு 50 ml அது ஃப்ரீயாக இருக்கணும்னு. ஸோ இது வந்து 1 liter பாட்டில், இது ரெண்டும் 100 bottles எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு வந்து டனல் வச்சு போடுறாரு. ஆயில் இந்த கலர் ஆயில் பாருங்கள், சும்மா ப்யூராக இருக்குது பாருங்கள். நம்ம எடுக்கும்போது சுத்தமாக பிளாக்காக இருந்துச்சு. இதுவும் நம்ம ஒரு 2000-3000 kilometers கழிச்சுருக்கிறதுலையும் பிளாக்காக தான் ஆகும், ஏன்னா இன்ஜினில் வந்து சர்க்கியூட் ஆகுது. கைஸ் எப்போலாம் ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்களோ முடிஞ்சால் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஏன்னா வண்டி வந்து ஒரு ஓவர் ஹீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரே ஸ்டேச்சில் 200-300 kilometers அடிப்பீங்க. ஸோ பேக் வரும்போது திருப்பியும் அதே 200 kilometers ரிட்டர்ன் வரீங்கன்னா ஆயில் செக் பண்ணுங்கள், ஆயில் மெயின்டைன் பண்ணுங்க ப்ராப்பராக. இல்லைன்னா வண்டியோட இன்ஜினுக்கு தான் ஃபால்ட்டு. எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து சென்னை போயிட்டு வருவான், ஆயில் சேஞ்ச் பண்ண மாட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு ஃபுல்லாக. அதனால் ஆயில் சேஞ்ச் வந்து இதயத்து வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டுக்கால் சூப் மாதிரி இதயத்து ஆயில் வந்து ஃபைனலாக எல்லாம் ஆயிலும் ஊற்றி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செயின் லூப் பண்ண போகிறாங்க. நம்மளோட செயின் லூப் வந்து ஓகே யூஸ் பண்ணுறாங்க. செயின் லூப் பண்ணும்போது வந்து வண்டி லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரில் செயின் லூப் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து செயின் க்ளீனிங் பண்ணல, டைரெக்டாக வண்டி வந்து இது வாட்டர் சர்வீஸ் பண்ணதுனால செயின் லூப் ரிலேஷன் போட்டாங்க.
ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலண்ட் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஷோரூமில் வந்து கூலண்ட் ஆயில் இல்லைன்ட்டாங்க ஸ்டாக்கு. ஸோ நம்ம வந்து தனியாக வாங்கி ஊற்றிக்கணும். ஸோ எந்த கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கேட்ரோல் கூலண்ட் ஆயில். அது வந்து ஒரு 350 ருபீஸ் ஆயிடுச்சு ஒன் லிட்டர். ப்ரைஸ் நம்மளுக்கு பில்லு பார்த்தீங்கன்னா 1389 ரூபா ஆயிருக்கு. ஸோ இது வந்து 1400 ரூபா ஆயிடுச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.